அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேம்ஸ் ரூஃபிங்கோட இன்றைக்கி இந்த கேரளா மாடல் வீடியோ பதிவில் புதுசாக லான்ச் இருக்கிற ஒரு நியூ கலர் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கன் ஒன்று தெரியுங்க. அந்த பெல் ஐக்கன் அழுத்துனீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வார ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அது ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். யூடியூப்ல போய் தேடி இருக்க தேவையில்லை. மேலும் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக நம்மளோட இந்த ரூஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்காக இந்த ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் போட்டுட்ருப்போம். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரெட்டு கிரே அந்த மாதிரி கலரில் நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்ருப்போம். ஏன்னா அது மோஸ்ட்லி மூவிங்காக கலர் நிறைய அதில் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசுமையாக இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் க்ரீன் கலரில் இந்த ரூஃபிங் ஷீட் வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெர்மன் ரூஃப் அதே ரூஃபில் தான் வருது. 25 வருஷம் வாரண்டியோட சேம் அதே கம்பெனியில் இந்த கலர் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. பார்க்குறது உங்களுக்கு நல்ல நேச்சுரலாக ஒரு பசுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தோப்புக்குள்ளே அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மரங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சிங்காக இருக்கும். கலருக்காக இல்லைங்க, பர்சனலாகவே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்டு கிரேவோட இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ புதுசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணி போட்டுக்கிறோம். ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ரெட்டு கிரேவோட இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. இந்த கலர் அப்டேட் தவிர நம்ம ஸ்ட்ரக்சரில் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் நம்ம கொண்டுட்டு உள்ள, அதாவது கம்பெனியோ அந்த ப்ராடக்ட்டோ அந்த நம்ம எல்லாம் அந்த வாரண்ட்டியோட என்ன பண்ணுறமோ அது எல்லாத்தையும் அப்படியே தான் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த சீட்டோட கலரை மட்டும் டோட்டலாக அதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நிறைய கலர்ஸ் வந்து உள்ளே கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே அந்த க்ரீன் கலர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருவோம். இது மாதிரியான ரூஃபிங் மட்டும் நம்ம போகிறது இல்லைங்க, ஃபால் சீலிங் ஓடு, டபுள் ஓடு, அப்புறம் ஓடு போட்டு சீட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரூஃப் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா யூடியூப்பில் போயிட்டு கேம்ஸ் ரூஃபிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு ஹெச்டியாக ஓப்பன் ஆகும். மற்ற ஏற்கனவே பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ஃபோட்டோவும் உங்களுக்கு எல்லாமே வரும். ஒரு அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபோட்டோக்கு மேலே நம்ம வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ஒர்க் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, ஆளுங்க தங்கக்கூடிய வசதி, கரண்ட் வசதி, இதனாலும் பண்ணி கொடுக்கணுங்க. சிவில் ஒர்க்குன்னா என்ன அப்படின்னா குழி எடுத்து காங்கிரீட்டு கொட்டி கொடுக்குற வேலை, அந்த சிமெண்ட் ஒர்க் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அந்த பைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைமர் பண்ணிட்டு நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கணும். நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஷீட் அனுப்பி அது ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து வேலையை முடிச்சு கொடுப்போம். ஸோ அதுதான் அந்த பெயிண்ட் ஒர்க்கு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்தால் தாங்க நம்ம வேலை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடாக இருக்கும், கோயிலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கரண்ட் வசதி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதினா ஆளுங்க தங்கி தான் வேலை செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது ரூம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு வேலையை முடிக்கிறதுக்கு. நம்ம ரூஃபிங்கில் A to Z எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல் மட்டும் தாங்க பயன்படுத்துகிறோம். பைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போல்லோ பைப்பு. சீட் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வாரண்டி. 25 வருஷம் வாரண்டி சீட்டு இது ஒன்று தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எந்த சீட்டுமே 25 வருஷம் வாரண்டி எங்கேயுமே கிடையாது. இந்த சீட்டு கலர் போகாது, துருப்பிடிக்காது, அப்படி போயிடுச்சுன்னா சீட்டை மாற்றிக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம், 25 வருஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அடுத்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் கொடுத்துருப்போம், டிசைன் கொடுத்துருப்போம், அந்த ஸ்க்ரூ போ கொடுத்துருப்போம். ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா 6 வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பிராண்டடாக இருக்கும். வேலை மெயினாக தெளிவாக இருக்குங்க. காசு கொடுத்து எவ்வளோ போய் எந்த பொருளானாலும் வாங்கிக்கலாங்க, ஆனால் வேலை தெளிவாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த ஆளுங்களை விட்டு வேலை செஞ்சால் தான் அந்த வேலை தெளிவாக இருக்கும். ஸோ அது நம்ம திறமையான ஆளுங்களை வச்சு நீட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துட்ருக்குறோம். காஸ்ட் வைஸ் நம்ம ரூஃபிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காசு 10 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை நல்லா தெளிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுங்க.